அனைவருக்கும் வணக்கம். இப்பெல்லாம் கேஜெட்ஸ்லாம் நம்ம பாடி பார்ட்டோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இருந்தானே யோசிக்கிறீங்க? அதாங்க, நம்ம ஃபோனு, டிவி, லேப்டாப், டெஸ்க்டாப்பு எல்லாமே தான். இப்போ வந்து பிள்ளைங்கள்லாம் அம்மா அப்பா கூட வேண்டாம், எங்களுக்கு ஃபோன் மட்டுமே போதுன்ற மாதிரி ஜென்ரேஷன் உருவாகிட்டுருக்கு. ஸோ என்ன இதனால் என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத பற்றிய பதிவு தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து எல்லாமே வந்து இப்போல்லாம் டிஜிட்டல் தான். ஸோ பேப்பர் ஒர்க்கெல்லாம் இல்லை, எல்லாமே டைப்பிங்கு அந்த மாதிரி தான், சாஃப்ட் காப்பி தான் போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் 10 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து வேலை செய்கிறாங்க. அது வந்து ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸு. இப்போ நம்ம பிள்ளைங்களே பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோவிட் டைமில் ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணுறாங்க. அதுவும் 10th 12th பிள்ளைங்கள்லாம் வந்து நான்ஸ்டாப்பாக கேஜெட்ஸ் முன்னாடி தான் உட்காந்துருக்கிற மாதிரி ஆகுது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம், இதனால் வர ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸை எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றிய பதிவு தான் இது. இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரூல் சொல்கிறேன், ரூல் ஆஃப் 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் முன்னாடியோ, லேப்டாப் முன்னாடியோ, டிவி, மொபைல் ஃபோன், எது வேணாலும் எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் அப்படின்றது எல்லாம் ஒன்று தாங்க. ஸோ அது முன்னாடி நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எவ்ரி 20 மினிட்ஸ் வந்து நம்ம அந்த இடத்த விட்டு எந்திரிச்சோ, இல்லை அந்த இடத்துல இருந்து எந்திரிக்க முடியாத சுச்சுவேஷனில் அந்த இடத்த தாண்டி ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஒரு பொருளை பார்க்கணும். ஒரு 20 ஃபீட்க்கு மேலே பார்த்தாலே போதும், ஆக மொத்தம் அந்த அக்காமடேஷன்லேருந்து நம்ம வந்து டிஸ்டன்ட் விஷனுக்கு போகணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னா மினிமம் 20 செகண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ 20 மினிட்ஸ் ஒன்ஸ், 20 ஃபீட் டிஸ்டன்ஸ்க்குள்ள உள்ள பொருளை நம்ம 20 செகண்ட்ஸ் பார்க்கணும். அப்படி பார்த்தா நமக்கு அந்த எலக்ட்ரானிக் ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்கனால வர்ற தலைவலி, பாதிப்பு, கழுத்து வலி இதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்க யூஸ்வலாகவே இந்த மைக்ரைன்லாம் பார்த்திங்கன்னா 15 வயசில் ஆரம்பிக்கும். இந்த மைக்ரைன் இருக்கிற பேஷண்ட், ஒற்றை தலைவலின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ் முன்னாடி உட்காந்துருக்கிறனால 57% வந்து அந்த ஹெட்ஏக், சிவியாரிட்டி, ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. மன அழுத்த தலைவலின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, டென்ஷன் டைப் ஹெட்ஏக், அவங்களுக்குமே கிட்டத்தட்ட 46% வந்து அந்த ஹெட்ஏக்கோட ரேஷியோ வந்து அதிகமாகுது அப்படின்னு ஆராய்ச்சிகளோட முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாங் டேர்மாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது வந்து ஈக்குவலன்ட் டு ஸ்மோக்கிங். என்றும் இளமையாக வாழ நம்ம என்ன பண்ணணும், அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரூல் ஆஃப் 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 ஃபீட் தள்ளி இருக்கிற ஒரு பொருளை நம்ம ஒரு 20 செகண்ட் பார்க்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காகவே பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைங்களை வந்து தனியான ஒரு ரூமில் உட்காந்து படிக்க வைக்கிறத விட, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை வச்சுட்டு படிக்கிறத விட, ஒரு காமன் ஹாலில் அடிக்கடி வந்து போயிட்டு வர்ற மாதிரி இருக்கிற இடத்துல உட்காந்து படிக்கிறது சேஃப். ஏன்னா இப்போ ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து முன்னாடி விழுகுதுன்றது சொல்ல தேவையில்லை. அந்த யங் ஏஜில், அடலசன் ஏஜ் குரூப்பில் அவங்களுக்கு வந்து எது சரி எது தவறு அப்படின்ற தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து நம்ம சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். இதே மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருந்தால் நமக்கு வந்து பிரெயின் செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காது. பிரெயினை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அதனால் ஒரே இடத்துல உட்காந்து படிக்காமல் கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து போயிட்டு வந்து திருப்பி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்து படிக்கணும் அப்படின்றத சொல்லணும். ஒரு காமன் பிளேஸில் உட்காந்து படிக்கணும். தனியாக ரூமில் இருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதுவும் சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் வாட்ஸ்அப் சாட்டு, ஒரு பக்கம் மொபைல், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. அதையும் பேரண்ட்ஸ் வந்து கவனிச்சுக்கணும். ஸோ எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது பர்மிட்டட் டைம் வந்து 20 மினிட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு. பட் இப்போ கிளாஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு ப்ரிகாஷனாவது நம்ம எடுக்கணும். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர்
பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற இரண்டு புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.